ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணி சிஎஸ்கே அணியை வீழ்த்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றுட்டாங்க. இந்த சாம்பியன்ஸ் பட்டத்தை இல்லாமல் வேற எந்தெந்த வீரர்கள் என்னென்ன பட்டத்தை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நாம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆண்டுக்கான ஆரஞ்சு கேப், அதாவது இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் முழுக்க அதிக ரன்கள் அடித்த வீரர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஆரஞ்சு கேப் கொடுக்கப்படும். அதுல பார்க்கும்போது டேவிட் வார்னர், இவர் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் துவக்க வீரராக இருந்தாரு. இவர் வந்து 12 ஆட்டங்கள்ல விளையாடி 692 ரன்களை விளையாச்சிருக்காரு. இவர் தான் வந்து இந்த சீசன்ல அதிக ரன்கள் விளையாசிய வீரர். இவருக்கு வந்து ஆரஞ்சு கேப் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல பர்பிள் கேப், இந்த சீசன் முழுக்க அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர். இது வந்து சிஎஸ்கே அணியின் சுழற்பந்து வீச்சாளரான இம்ரான் தாகிர். இவர் வந்து 17 ஆட்டங்கள்ல விளையாடி 26 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு. இவர் வந்து இந்த பர்பிள் கேப் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து பெற்றிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர், அதாவது இந்த சீசன்ல அதிக மதிப்பு மிக்க வீரர் அப்படின்னு பார்க்கும்போது கொல்கத்தா அணி அதிரடி ஆட்டக்காரரான ஆண்ட்ரே ரசல். இவர் இந்த சீசன் முழுக்க தொடர்ந்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவர் வந்து இந்த பட்டத்தை வென்றிருக்காரு. அடுத்ததா கேம் சேஞ்சர் ஆஃப் த சீசன், இந்த சீசன் முழுக்க அதிக போட்டிகளில் வெற்றிக்கு காரணமாக இருந்த வீரர் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் அணியின் இளம் வீரரான ராகுல் சஹார். இவர் வந்து இந்த பட்டத்தை பெற்றிருக்காரு. அடுத்தது ஸ்டைலிஷ் பிளேயர் ஆஃப் த சீசன், இந்த சீசன்ல ரொம்பவே ஸ்டைலா விளையாடின வீரர் அப்படின்னு பார்க்கும்போது கேஎல் ராகுல். இவர் வந்து பஞ்சாப் அணியின் துவக்க ஆட்டக்காரராக இருக்காரு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்ட்ரைக்கர், அதாவது இந்த சீசன் முழுக்க குறைந்தது 7 ஆட்டங்கள்லயாவது விளையாடி குறைந்தது 100 பந்துகளுக்கு மேல் சந்தித்து அதிக ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிற வீரர் அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அதிரடி ஆட்டக்காரரான ஆண்ட்ரே ரசல். இவர் தான் வந்து இந்த பட்டத்தை வென்றிருக்காரு. இவருக்கு இந்த பட்டத்துக்காக ஒரு கார் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பர்ஃபெக்ட் கேட்ச் ஆஃப் த சீசன், இந்த சீசன்ல பிடிக்கப்பட்ட மிகவும் சிறந்த கேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஆல்ரவுண்டரான கீரன் பொல்லாட். இவர் வந்து சென்னை அணிக்கு எதிரான போட்டியில சுரேஷ் ரெய்னாவோட ஒரு கேட்சை பவுண்டரி லைன்ல ரொம்பவே அற்புதமா பிடிச்சிருப்பாரு. அதற்கான பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த சீசன்லயே மிகவும் வேகமா 50 ரன்கள் அடித்த வீரர் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா. இவர் வந்து கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில 17 பந்துகள்ல 50 ரன்கள் அடிச்சு இந்த பட்டத்தை வந்து வென்றிருக்காரு. அடுத்ததா ஃபேர் பிளே அவார்டு, இந்த சீசன்ல ரொம்பவே அறத்துடன், அதாவது கட்டுப்பாட்டோட விளையாண்டு எந்த ஒரு தேவையற்ற செயலிலுமே ஈடுபடாத அணி அப்படின்னு பார்க்கும்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து அந்த பட்டத்தை வென்றிருக்காரு. அடுத்ததா எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீசன், இந்த சீசன் முழுக்க சிறப்பாக விளையாடிய இளம் வீரர் அப்படின்னு பார்க்கும்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் துவக்க வீரராக களமிறங்கிய சுப்மன் கில், இவருக்கு வந்து இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த சீசன்ல சிறந்த பிச், இந்த சீசன்ல மொத்தம் 8 அணிகள் வந்து பங்கேற்றாங்க. 8 அணிகளுடைய ஹோம் கிரவுண்ட்லயே வந்து கிரிக்கெட் நடத்தப்படும். இதுல சிறந்த ஆடுகளம் அப்படின்னு பஞ்சாப் அணியின் மொஹாலி ஆடுகளம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததா சிறந்த கிரவுண்ட், அதாவது மைதானம், இந்த ஆண்டுக்கான சிறந்த மைதானம் அப்படிங்கிற பட்டம் வந்து ஹைதராபாத் அணியோட கிரவுண்டுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த முறைப்படி பார்க்கும்போது இந்த விருதுகள்ல மும்பை இந்தியன்ஸ் அணி 3 விருதுகள் வந்து பெற்றிருக்காங்க, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 3 விருதுகள் வந்து பெற்றிருக்காங்க. அடுத்ததா பஞ்சாப் அணி மற்றும் ஹைதராபாத் அணி, இந்த 2 அணிகளும் தலா 2 விருதுகளை பெற்றிருக்காங்க. சிஎஸ்கே அணி 1 விருதுகளை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.